குட் மார்னிங் எல்லாருக்கும். ரொம்ப நாளாகிடுச்சு நான் ஃபுல் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங்லேருந்து லஞ்ச் வரைக்குமான ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. காலையில் ஏஞ்சதுமே ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து செலரி ஜூஸ் குடிக்கிறேன். செலரி ஜூஸ் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட், அவகாடோ டோஸ்ட்டு. பிரெட் வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலான்னு. வீட் பிரெட் தான் பண்ணியிருக்கேன். வீட் பிரெட்டோட வீடியோ கூட ஷார்ட்ஸில் இருக்குது, எல்லா லிங்க்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டுனால் இந்த பிரெட், அவகாடோ தான். ஈஸியான ஆப்ஷன், அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதோட சேர்த்து ஒரு எக் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அவகாடோவில் போடுறதுக்கு ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையுமே ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுக்க போகிறேன். ஃபைனாக சாப் ஆகிடும் நல்லாவே. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ரெண்டே ரெண்டு கார்லிக்கை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். கிட்ஸ் சாப்பிட்றதுக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போடுறேன், க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிவிட்டு. பிரெட்டை நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்து அவகாடோ ஸ்ப்ரெட் வச்சு இன்னொரு பிரெட்டையும் அது மேலே வச்சு திரும்ப அகெயின் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு செடிக்கு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். வின்டரில் போன வாழை மரம் திரும்ப தானாகவே அதுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பைனாப்பிள் பேலன்ஸ் சாப்பிட்டுட்டு அதில் உள்ள அந்த இதை மட்டும் வச்சோம், அது நல்லா இப்போ வேர் பிடிச்சி அதுவும் நல்லா அழகாக வருது. பிளான்டர்லேருந்து பாட்ஸ்க்கு மாத்திரம் எல்லா செடியுமே நல்லா வளருது. முக்கியமாக அந்த பேசில் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. சில்லியெல்லாம் வின்டரில் போனால் கூட திரும்ப தானாகவே சில்லிஸ் வந்து திரும்ப வந்துட்டுருக்கு. கரி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறல. புதுசாக வந்து ஒரு கோன் ஃப்ளவர் மட்டும் வாங்கி வச்சேன், ஒரு பூச்செடி. ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். கிரேப்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன், சால்ட்டு பேக்கிங் சோடா போட்டு. எப்போதுமே கிரேப்ஸில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், ஸோ நம்ம சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணால் அதில் உள்ள பெஸ்டிசைட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 95% ஆகுது போயிடும். லஞ்சுக்கு மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் மட்டன் வேக வைக்கிறேன். மட்டன் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு சூப்பராகவே வந்துடும். ஒரு 8-9 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா மட்டன் சாஃப்டாக வெந்துடுது எனக்கு. வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன், வாட்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 8-9 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ப்ரெஷர் மோட்டில் வைக்க போகிறேன். மட்டன் குழம்புக்கு வறுத்து அரைக்க போகிறேன். கொஞ்சமாக மல்லி, காஞ்ச மிளகாய், சீரகம், சோம்பு,
மிளகு, அப்புறமா வந்து தேங்காய், இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மட்டன் வெந்தக்கப்புறம் அதோட சேர்த்து இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கு, இன்ஸ்டன்ட் பாட்டில் ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். அதோட சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய மார்னிங் டு லன்ச் வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.